Oh, my goodness, my goodness.
இது பாக்கி இருந்தா மறுபடியும் நம்ம மாணாவோ மருணாவோ புல்லாவோ புழுவாவோ பிறந்து அத கரை ஏறிட்டே வரும். என்ன அருணா கணக்கு பண்ணி சொல்லிட்டு எத்தனை பிறவினா 84 லட்சம் பிறவி வர்றான். அதத்தான் நாயன்மாரெல்லாம் புல்லாகி புழுவாகி மரமாகி பருந்தருமாகி அப்படி பயன்பெற என்ன சொல்ல முடியல. அடிக்கடி இந்த மருட்டு ஜென்மாவை எடுத்த அத்தனை பேரும் மறுபடியும் புல்லாவா புண்டாவா புழுவாவா மரமாவா பிறந்து நட்டப்பட்டது. அதுதான் இந்த கோவில் வழிபாட்டு உண்மை போறாங்க என்ன பண்ண முடியும். அந்த மாதிரி போன உயிர்லாம் எங்க நிற்குது அதுக்கெல்லாம் என்ன கதி. அவங்க கையா இல்லைன்னா அவங்க அந்த குடும்பத்துல பல பதம் ஏற்படும். நமக்கு என்னன்னே தெரியாது. அப்படி ஒரு குணத்தை உடைய ஈஸ்வரனை வழிபாடு பண்ணும் பொழுது அப்பா இதற்கெல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, ரெடிகள்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, தேவர்கள்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தணும் நடத்தணும்னு அல்லும் பகலமா உழைத்து அதுக்காக பொருளை வாங்கி இறைத்து இதை நடத்திட்டு இருக்கிற அத்தனை குடும்பமும் நல்லா இருக்கும், கிராமம் நல்லா இருக்கும். அப்ப நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நமக்கு கரெக்டா வேண்டுகப்பட்டவர்தான். நம்ம பையனா கூட இருக்கலாம் ஆதி தேவதற்கு உள்ள வாச முடியாத பெத்த தகப்பனா இருந்தா கூட வாசல நின்று கொடுத்து சொல்லி அடிச்சு அப்பா அவங்க வரலாமான்னு கேட்டு அப்பதான் உள்ள போக முடியும். மூணு பேர் தெரிஞ்சுக்கணும். அப்ப ஆண்டவன் நமக்கு நெருக்கமானவனாக இருக்கான் ஆனா போகக்கூடிய வழி தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க கோவில் ஆகும்பாங்க நான் பணம் கொடுக்குறேன் என்ன பணத்தை கொடுத்தாங்க அந்த ஆண்டவன் வந்து போங்கிற என்ன வர அப்பதான் நம்ம செய்யக்கூடிய காலி தெரியாத ஆண்டவன் ஏற்றுமா. அந்த நான்கத்தோட அங்க வந்து அதிகாரத்தோட வந்து அருமையாக ஒரு நடத்தி இந்த பீவதியோ குங்குமமா போட்டால் வீடுகளிலேயே உண்டு. நீங்க காந்த காலம் வீட்டை விளக்கேற்றி சாமி கும்பிடுறது தான் தேவ கடன் தேர்றது. நீங்க அப்பா அம்மா நினைக்கிறது தாத்தா பாட்டி நினைக்கிறது பிதற்கடன் ஆயிடுறது. அதை நினைத்து காக்காக்கு காப்பாடு போனது பழைய காலத்துல வந்து இப்போ சில பேர் போறாங்க போட்டாச்சுன்னா இந்த பிதற்கடன் தெரியாம போயிடும். இந்த நல்ல காரியம் பண்ண பாத்தீங்கன்னா பாட்டில் அண்ணதானம் கொடுக்கறது உபகாரம் பண்றது இதெல்லாம்
கட்டி கட்டணும். ஒத்தொன்ற அவங்க அவங்க சக்திக்கு ஏற்றபடி காலையில அவங்க அவங்களும் பண்றாங்க. நாம மனது ஒருங்கிணைப்பா நல்ல எண்ணம் இருக்கிற வரைக்கும் நம்ம ஆண்டவன் நினைச்சிடணும். ஏன்னா மனசே மாறிடும், நினைக்கவே பண்ண மாட்டான், சிந்தனையே இல்லாம இருக்காங்க. அவன் நினைவே இல்லாம இருக்காம பரவாயில்ல வாழ்வான். ஓமாத்தை வந்ததுன்னா வருட கணக்கா இருப்பான். அது என்ன புண்ணியம்? அப்ப செய்ய முடியுமா? நினைக்க முடியுமா? இந்த மாட்ட புரிஞ்சுட்டே இருக்கிறார். இன்னும் ரெண்டு நாள் கொஞ்ச நேரத்தில் இருப்பார, அந்த வாய்ப்பு கிடைக்குமா? அந்த ஆண்டவனுடைய கண்ணிதானத்துல நல்ல காரியம் நடக்கும் பொழுது அந்த சிந்தனை அதில் விடணும். நம்ம எல்லாம் கடை சேரணும். உங்களுக்கு எல்லாம் தெரியாததுல ஆலயத்துல ஆலய வழிபாடுங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான. 1 ரூபாய்க்கு நீங்க போட்டுட்டு வழிபாடு நடத்தினாலும், 1000 ரூபாய் செலவு பண்ணி வழிபாடு நடத்தினாலும் முறையோட கூடுமான வரையில எந்த திருக்கோவிலுக்கு போனாலும் அப்படிங்கிற மாதிரி காக்க வைக்கப்படாது. நேவிச்சு நாங்க வரையில மக்கா வரையிறது அப்படின்னு நினைச்சு சுவாமி காத்து எங்கேயோ போயிடும் டயம். அது நம்ம பண்ணி போய் அந்த மாதிரி வழிபாட்டுலையும் சரி, நம்ம செய்யக்கூடிய காரியத்திலையும் சரி, ஒரு வழிமுறைய கடைபிடிக்கணும். அதனாலதான் நம்ம பெரியவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு பாடத்தை இருக்காங்க. நீ 12 காலம் புகைப்படலாம், 8 காலம் புகைப்படலாம், ஆனா அது எத்தனை நிமிடம் எத்தனை முறையாக படலாம். நான் உடற்கால ரொம்ப 1000 லிட்டர் பாலம் பண்ணிட்டு பண்ணேன். உடற்காலத்த காலத்துல 5 மணிக்கு ஆரம்பிச்சு காலத்துல 8 மணி விளையாட மாற்றி காலம் எப்போ பண்றது இல்லையா? காமிக்குதான் ரொம்ப திருப்தியா தேவைப்பா. அந்த காலத்துக்குள்ள என்ன முடியுமோ அதுதான் செய்யணும். 6 மாத குழந்தைக்கு ஒரு கால் இட்லி தான் ஊட்டலாம். என்கிட்ட இட்லி பண்ணதே பார்த்து வச்சிருக்கோம், பையன் இட்லி ரெண்டு இட்லி ஊட்டா காப்புமா? உடற்காலம் எப்படி, காலத்து எப்படி, உச்சிகாலம் எப்படி, அத்துக்காலம் எப்படி, நாயகிட்ட எப்படின்னு மன இருக்கு. பூஜையிலேயே அப்படி இருக்கு. அலங்காரத்துக்கு சில காலத்துல அபயாரமே சொல்லியிருக்கு. நான் எல்லா காலத்துலயும் தங்கத்திராஜ் பிறந்த புதுசா வந்திருக்கு. அந்த உத்தவமூர்த்தி அம்மாவுக்கு
எல்லா திவாரம் தாத்ரா திவாரம் 911 ரொம்ப ஆச்சரியம். இத்தனை பேரையும் பார்க்க எல்லாரும் எனக்கே கட்டுறதா கிடையாது. இந்த குருபெயர்ச்சியா இருந்தாலும் நம்ம ஈடுபடணும். எவ்வளவோ வேலையை விட்டுருக்கு, இத்தனை பேரும் நீங்க வந்து இதுல கலந்து இந்த செய்தி கொடுக்கறது பெரிய பாக்கியம். உங்களுக்கெல்லாம் ரொம்ப கடமைப்பட்டவன், உங்களுக்கு ஆதரவு இருக்கிறவங்க தான் நான் பயந்த. எங்ககிட்ட என்ன ஒரு வீட்டத்துல நான் நித்திய பூஜை ஒட்டியில போகுது, அதனால குருபெயர்ச்சி கணிப்பதற்கு ஆரம்பி இருக்கிறான் தெரியவே இல்லை. எத்தனையோ காரியங்கள் அதே மாதிரி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இப்ப பெரிய முகூர்த்தம் எங்க பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை வேற அந்த எந்த தீவிர தீர்த்தவாதி வேகம் திங்கக்கிழமை சோமவாரம் இருக்கு நாலாவது சோமவாரம் அப்பாவை கூட எல்லா பிரயோகம் இருக்கும் உங்களை காத்த வைக்கிறேன். இவர் சாப்பிட்டு போகணும் இன்னைக்கு தொழில் பயம் இருக்கு, அதெல்லாம் டிமன் நல்லா நிறைய போட்டு இருக்கு.
banget. Kira-kira apa teh? Belakang mana? Belakang mana? Belakang mana? Belakang mana? Belakang mana?